ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஆர்க் சர்வை லெவல் ரெடி ஒரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு நான் நம்புறேன். பிகாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு கேட்டிங்கன்னா, ஒரு ரிசோர்ஸ் கலெக்டிங் வீடியோ தான் கைஸ். அப்படி என்ன ரிசோர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பாலிமரை எப்படியெல்லாம் கிரஷ் பண்ண முடியும் அண்ட் அவனை எப்படியெல்லாம் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் கைஸ். பாலிமரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் பாலிமர் இருக்குது. அது என்னென்ன பாலிமர்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மல் பாலிமர், அந்த பாலிமரை நம்மளால் கிராஃப்டே பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற இன்னொரு பாலிமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் பாலிமர். ஸோ இந்த ஆர்கானிக் பாலிமர் எந்தெந்த மெத்தடில் கலெக்ட் பண்ண முடியும் அண்ட் அந்த ஆர்கானிக் பாலிமரை எப்படி பாலிமராக கன்வெர்ட் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆர்கானிக் பாலிமர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆகிடும், கெட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட இன்வென்டரிலேருந்து தானாக காணாமல் போயிடும் கைஸ். ஸோ அதுவே பாலிமராக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அது லைஃப் லாங் இருக்கும். ஸோ அதை எப்படிலாம் கன்வெர்ட் பண்ண முடியும் அண்ட் அந்த பாலிமரை எப்படிலாம் கிரஷ் பண்ண முடியும், ஆர்கானிக் பாலிமரை எப்படி கலெக்ட் பண்ண முடியுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்த ஆர்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாலிமரை எப்படிலாம் கிரஷ் பண்ணலாம் அண்ட் எப்படிலாம் கலெக்ட் பண்ணுறான் அப்படின்ற வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே கைஸ், ஃபேப்ரிகேட்டர் நீங்கள் அன்லாக் பண்ணியிருந்தால் தான் உங்களால் பாலிமரை கிராஃப்டே பண்ண முடியும். ஸோ ஃபேப்ரிகேட்டர் எந்த லெவல் அன்லாக் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, 48வது லெவல் நீங்கள் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மென்கலமில் லேர்ன் பண்ணி உங்களால் ஈஸியாக கிராஃப்ட் பண்ணி அதனை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா, பாலிமருக்கு எந்த லெவல் வேணும்னு பார்த்தீங்கன்னா, அதே 48வது லெவல் தாங்க. ஸோ ரெண்டுமே 48வது லெவல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக 48 லெவல் வந்துட்டீங்கனாலே போதும், ஈஸியாக உங்களால் ஃபேப்ரிகேட்டரும் அன்லாக் பண்ணிக்க முடியும் அண்ட் பாலிமர் அண்ட் எலக்ட்ரானிக் பொருளும் உங்களால் அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா, பாலிமர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு பாலிமர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாலிமரில் ஒரு நார்மல் பாலிமர் கெட்டே போகாது அண்ட் அதை லைஃப் லாங் வச்சுக்க முடியும். அண்ட் ஆர்கானிக் பாலிமர் கொஞ்சம் நேரம் கழித்து கெட்டு போயிடும். ஸோ அந்த பாலிமரும் கலெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாலிமர் செய்கிறதுக்கு, நார்மல் பாலிமர் செய்கிறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸ்ன்றதை நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேங்க. அது ஒன்றும் இல்லை, அப்சிடியனும் சிமெண்டிங் பேஸ்ட் இல்லை அச்சடியான பேஸ்ட் எது போட்டாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கான பாலிமர் கிராஃப்ட் ஆகி வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கிராஃப்ட் பண்ணிக்க முடியும். பட் ஃபேப்ரிகேட்டரில் மட்டும் தான் கிராஃப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேப்ரிகேட்டர் அன்லாக் பண்ணால் தான் நீங்கள் பாலிமர் அன்லாக் பண்ணனால நீங்கள் 48வது லெவல் வந்திருக்கணும். ஸோ ஈஸியாகவே ஃபேப்ரிகேட்டரும் அண்ட் பாலிமரையும் உங்களால் ஈஸியாக 48வது லெவல்லையும் அன்லாக் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்சிடியனும் சிமெண்டிங் பேஸ்ட்டும் போட்டுட்டு ஃபேப்ரிகேட்டரை ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கனாலே போதும். ஃபேப்ரிகேட்டருக்கு கேஸ்லைன் தான் வந்து ஃபியூல். ஸோ கேஸ்லைனை போட்டுட்டு வெயிட் பண்ணிங்கனாலே போதும் அண்ட் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரெண்டு ஒப்சிடினும் ரெண்டு சிமெண்டிங் பேஸ்ட்டும் கிராஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு பாலிமர் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களால் பாலிமரை கிராஃப்ட் பண்ணிக்க முடியும். இந்த பாலிமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் உங்களோட இன்வென்டரில் இருக்கும் கைஸ். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கும் போது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ஈஸியாக உங்களால் பாலிமரை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பாலிமர் கிட்டத்தட்ட ஒரு 100 நம்ம இதில் கிராஃப்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கடுத்து தேவையான என்னென்ன பாலிமர் இருக்குது அது எப்படிலாம் கிராஃப்ட் பண்ணலான்னு பார்த்துடலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு இருக்கிற ரெண்டு பாலிமரில் இந்த பாலிமரை பொறுத்த வரைக்கும் கிராஃப்டே பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்கானிக் பாலிமரை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஒரு ரெண்டு மெத்தடில் உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியுங்க. அதாவது பார்த்திங்கன்னா, கயிறுக்கு வந்து ஸ்னோ ரீஜியனில் பென்குயின் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் கில் பண்ணி ஏர் வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் பாலிமர் கிடைக்கும். அண்ட் அதுவே நீங்கள் அச்சட்டினாவை டேர்ம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக கிட்டத்தட்ட ஒரு 100 ஆர்கானிக் பாலிமர் கிட்ட ஒரே ஒரு வாட்டி உங்களால் 100 ஆர்கானிக் பாலிமர் எடுக்க முடியும். ஸோ சோலோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸ் ரொம்ப அதிகமாக கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது பாலிமரும் சிமெண்ட் அச்சட்டினா பேஸ்ட்டும், அதாவது சிமெண்டிங் பேஸ்ட்டும் தான். ஸோ சிமெண்டிங் பேஸ்ட்டும் அச்சட்டினா பேஸ்ட்டும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதனால் அது நோ இஷ்யூஸ். அதே மாதிரி ஆர்கானிக் பாலிமரும் பாலிமரும் ஒன்று தான். பட் ஆர்கானிக் பாலிமர் சீக்கிரமாக கெட்டு போகக்கூடியது, அதுவே நார்மல் பாலிமர் கெட்டு போகாது. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிமர் அண்டு சிமெண்டிங் பேஸ்ட்லாம் வச்சு உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸ், உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கிற வெப்பன்ஸ்லாம் யூஸ் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த பாலிமர்லாம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நீங்கள் ப்ளே பண்ணுற மோடை பொறுத்து, இப்போது நான் சோலோ தான் ப்ளே பண்ணுறேன், பட் இருந்தாலும் எனக்கு எனக்கோட பம்ப் ஆக்ஷன் ஷாட் கனுக்கும் அண்ட் காம்பவுண்ட் போக்குமே அதிகமான பாலிமர் கிட்டத்தட்ட 2000-2500 பாலிமர் கிட்டே கேட்குறாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசோர்ஸ் பாலிமர். ஸோ அதை மறக்காமல் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் பாலிமரை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணலான்னு பார்த்துடலாங்க. ஆர்கானிக் பாலிமர் மொபைலுக்கும் கயிறுக்கு இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்னோ ரீஜியனில் போனீங்கன்னாலும் தெரியும், கயிறுக்கு இருப்பான், அவனை கில் பண்ணதுக்கப்புறம் உட்டன் கிளப்பை வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கயிறுக்குள்ளேருந்தே ஒரு 10-12 பாலிமர் கிடைக்கும். ஸோ
மெட்டல் ஸ்வாடோ இல்லை உட்டன் கிளப்போ இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல ஹையாக நம்மளுக்கு வந்து ஹை கவுண்ட்டில் உங்களுக்கு ஆர்கானிக் பாலிமர் எடுத்து கொடுக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்கானிக் பாலிமர் எடுத்துக்கிறது. ஆர்கானிக் பாலிமர் எடுத்துகிட்டு அதை பாலிமராக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் கைஸ். ஆர்கானிக் பாலிமராகவே உங்களோட இன்வென்ட்ரிலேயோ இல்லை ரிசர்விங் பின்னில் வச்சாலும் ஈஸியாக சீக்கிரமாக கெட்டுப்போய் அதாவது எக்ஸ்பைரி ஆகிடும். அதுவே நீங்கள் பாலிமராக கன்வெர்ட் பண்ணி வைக்கும் போது உங்களால் லைஃப் லாங் நீங்கள் எவ்வளோ நாள் இந்த கேம் ப்ளே பண்ணுறீங்களோ அந்த அத்தனை நாளுக்கும் உங்களுக்கு இந்த பாலிமர் யூஸ் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசோர்ஸ்னே சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேயும் ஒரு 100 ஆர்கானிக் பாலிமர் கிட்ட கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஆர்கானிக் பாலிமரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லாட்டில் 10 தான் வைக்க முடியும். ஸோ உங்களோட இன்வென்ட்ரி ஈஸியாக சீக்கிரமாக ஃபுல் ஆகிடும். ஏன்னா நம்மளோட ஸ்லாட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 எடுத்திங்கனாலே உங்களோட இன்வென்ட்ரியும் ஃபுல் ஆகிடும், வெயிட்டும் ஃபுல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வருங்க. அதுவே நீங்கள் பாலிமரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 வைக்கலாம். நார்மல் பாலிமராக கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்லாட்டில் 5000 கிட்ட பிடிக்கும். ஸோ ஆர்கானிக்கை பாலிமராக எடுத்து மாற்றி வைக்கிறது நம்மளுக்கு வந்து ஸ்பேஸையும் ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆர்கானிக் பாலிமர் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு நம்ம மெட்டல் மவுண்டைன் போய் அங்கேருந்து நம்ம பாலிமரில் ஆர்கானிக் பாலிமர்ந்து நார்மல் பாலிமருக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த பாலிமரை எங்கெங்கெல்லாம் நம்மளால் வைக்க முடியும்னு பார்க்கலாம். இன்வென்ட்ரிஸில் வச்சுக்க முடியும், டைனோட இன்வென்ட்ரிஸும் வச்சுக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பைரி ஆகக்கூடிய பொருள் அதாவது கெட்டுப்போகக்கூடிய பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம ரிசர்விங் பின் ஆர் ரெஃப்ரிஜரேட்டரில் தான் வைப்போம். பட் இந்த ஆர்கானிக் பாலிமருக்கு இன்னொரு யூஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக டெத் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஆர்கானிக் பாலிமர் எடுத்து ஒரே ஒரு யூஸ் கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக டெத் ஆகிடுவீங்க. ஸோ சர்வருக்கு கேம் விளையாடி ப்ளே பண்ணுறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காமெடிக்கு இல்லை ஃபன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போனோன்னா ஈஸியாக நம்ம வந்து இங்கே டெட்டாகி அங்கே போகிறதுக்கு யூஸ் ஆகிருக்கும். அண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா சோலோவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் டெத், எல்லாத்துலேயுமே இன்ஸ்டன்ட் டெத் இருக்கும். ஸோ நீங்கள் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 500 கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹெச்பி வந்து குறைச்சி விட்டுரும். ஸோ நம்ம அந்தளவுக்குலாம் ஏற்றிருக்க மாட்டோம் ஹெச்பியை. ஸோ ஈஸியாக டெட் ஆகிடும். ஒரே ஒரு ஆர்கானிக் பாலிமர் சாப்பிட்டீங்கனால போதும், ஈஸியாக டெட் ஆகிடுவீங்க. ஸோ இதை நம்ம சாப்பிட்ட உடனே இது சூசைட் பில்னு கூட சொல்லலாம். ஸோ சாப்பிட்ட உடனே செத்துருவோம். பட் நார்மல் பாலிமரை நம்மளால் யூஸே பண்ண முடியாது கைஸ், நம்மளால் சாப்பிட முடியாது. பட் இதே ஆர்கானிக் பாலிமரை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பாலிமரை நீங்கள் எதில் வச்சாலுமே ஈஸியாக கெட்டு போகக்கூடிய பொருள் தான். ஸோ நம்மளோட இன்வெர்ட்டரில் 5 மணி நேரம், டைனோட இன்வெர்ட்டரில் 20 மணி நேரம் அப்படிலாம் கனெக்ட் பண்ண முடியாது. அது எங்கே வச்சாலும் கெட்டே போகும். ஸோ அத்தனை நாளெலாம் நம்மளோட இன்வெர்ட்டரில் இருக்காது. ஸோ அவனுக்கு இருக்கிற டைமுக்குள்ள நீங்கள் எங்கே வச்சாலுமே கெட்டு போவான். ஸோ அதனால் நீங்கள் எப்போ ஆர்கானிக் பாலிமர் கலெக்ட் பண்ணாலும் அதை நார்மல் பாலிமரை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் பாலிமரை பொறுத்த வரைக்கும் உங்களால் ப்ரிசர்விங் பின்னில் வைக்க முடியும். ஆனால் அது வந்து எத்தனை நாள் தாங்குன்றதெல்லாம் கணக்கு கிடையாது கைஸ், அவன் எக்ஸ்பைரி ஆகிறது ஆகத்தான் செய்வான். ஸோ நீங்கள் ஆர்கானிக் பாலிமர் எடுத்தீங்கன்னா பாலிமராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாலிமராக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம எப்படிலாம் ஸ்டோர் பண்ணலான்றதுக்கான ட்ரிக்கும் நான் இதிலே சொல்லியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா பாலிமரை ப்ரிசர்விங் பின்லேயும் வைக்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் பாலிமரை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிசர்விங் பின்னில் வைக்கலாம், அதுவே ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்க முடியாது. ஆர்கானிக் பாலிமரையும் ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்க முடியாது, ப்ரிசர்விங் பின்னில் வைக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் ப்ரிசர்விங் பின் இருக்கும், ஆர்கானிக் பாலிமரை வைக்கிறேன். நம்மளோட இன்வென்ட்ரிலேயே எந்த லெவலில் கீழே காமிக்குதோ அதோட லைஃபே அதே மாதிரி தான் காமிக்குது. ஸோ அது குறையலாம் இல்லை, ஏறவும் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நார்மல் பாலிமரையும் வைக்க முடியுது. பட் நார்மல் பாலிமர் கெட்டு போகிறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்க முடியுதான்னு செக் பண்ணி பார்த்தபோது அவனை வைக்க முடியல. ஸோ ஆர்கானிக் பாலிமராக இருந்தாலும் சரி, பாலிமராக இருந்தாலும் சரி, உங்களால் ப்ரிசர்விங் பின்னில் வைக்க முடியும், ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்க முடியாது. ஸோ அவனோட எக்ஸ்பைரி டேட்டை நம்மளால் தள்ளிலாம் போட முடியாது கைஸ், அவன் எக்ஸ்பைரி ஆகிறது ஆகத்தான் போகிறான். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் ஆர்கானிக் பாலிமர் எப்போ கலெக்ட் பண்ணாலும் அதை பாலிமராக எப்படிலாம் கலெக்ட் பண்ண முடியும், அதை எப்படி கலெக்ட் பண்ணி நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் சோலோவை பொறுத்த வரைக்கும், அண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஆர்கானிக் பாலிமர் கெட்டு போகும், நார்மல் பாலிமர் கெட்டு போகாது. ஏன்னா நம்மளுக்கு பாலிமரை வச்சு நிறைய வெப்பன்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பொருள் செய்கிறது யூஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து செகண்ட் மெத்தட் கைஸ், ஆர்கானிக் பாலிமர் எப்படி கலெக்ட் பண்ணலாம். ஆர்கானிக் பாலிமர் கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அச்சட்டினா தேவைப்படும். அச்சட்டினால அச்சட்டினா பேஸ்ட்டும் அண்ட் ஆர்கானிக் பாலிமரும் கிட்டத்தட்ட 100-100 கிடைக்கும். அதாவது நீங்கள் சோலோவை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அச்சட்டினை டேர்ம் பண்ணி அவனை எனேபிள் பண்ணுறீங்களா விட்டுட்டு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வச்சுட்டிங்கனாலே போதும், அவன் நார்மலாக சுற்றிக்கிட்டு இருக்கும் போதே அவனோட இன்வென்டரில் தானாகவே உருவாகிட்டு இருக்கும் ஆர்கானிக் பாலிமரும் அச்சட்டினா பேஸ்ட்டும். ஸோ ஒன்ஸ் அவன் ஃபில் ஆனதுக்கப்புறம் 100 தான், ரெண்டுத்துக்குமே 100-100 தான் கைஸ் லிமிட்டு. ஸோ அந்த 100-100 அவன் எடுத்து வச்சதுக்கப்புறம்
நீங்க அதை எடுத்துட்டு ஒரு சேவ் பண்ணிக்கிட்டு கேமை விட்டுட்டு வெளியில் போயிட்டு திருப்பி உள்ளே வந்தீங்கன்னா போதும், திருப்பி அவன் 100 வச்சுருப்பான். ஸோ அது ஒரு கிளிச்சு தான். ஸோ அந்த கிளிச்சை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஏற்கனவே 100 அச்சட்டினா பேசிட்டோம், 100 ஆர்கானிக் பாலிமரம் எடுத்துட்டோம். அண்ட் இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு திருப்பி உள்ள வந்து பார்த்தா 100 ஆர்கானிக் பாலிமர், 100 அச்சட்டினா பேஸ்ட் இருக்கேன். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 250, நீங்கள் ஒரு அச்சடினா உங்களுக்கு டைம் லிமிட் இன்னும் கிராஸ் பண்ணலாம், இன்னும் ஒரு 10-15 இருக்குது உங்களுக்கு டைம் லிமிட்டில், கேப் இருக்குன்னும் போது ஒரு 4-5 இல்லை 10 கூட நீங்கள் டைம் பண்ணி வச்சுட்டு ஒரே டைம் அப்படி உள்ளே போயிட்டு சேவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒரு எல்லா அச்சட்டினால இருக்கிற ஆர்கானிக் பாலிமரியும் சிமெண்ட் அச்சட்டினா பேஸ்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சேவ் பண்ணிவிட்டு லீவ் கேம் கொடுத்துட்டு திருப்பி உள்ளே போகும்போது திருப்பி அந்த 10 அச்சட்டினால இருக்கிற ஆர்கானிக் பாலிமரியும் அச்சட்டினா பேஸ்ட்டும் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அச்சட்டினாலேருந்து 100 கிடைக்குன்னா 10-1000 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களால் ஈஸியாக அதிகமான ஆர்கானிக் பாலிமரியும் அச்சட்டினா பேஸ்ட்டையும் உங்களால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து மொபைலுக்கு ஒரு நல்ல ட்ரிக்னே சொல்லலாம். ஸோ சோலோவுக்கு ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஆர்கானிக் பாலிமர் நிறைய கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆர்கானிக் பாலிமரை எப்படி ப்ரோ ஈஸியாக நம்மளுக்கு அதிகமாக ஈஸியாக சீக்கிரமாக நம்மளால் நார்மல் பாலிமராக கலெக்ட் பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி பெஞ்சு, கெமிஸ்ட்ரி பெஞ்சை நீங்கள் வந்து டம்ப் பண்ணிக்கிட்டீங்க, அதாவது அன்லாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்டு ஏர்லி ஸ்டேஜஸில் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப ஹை லெவலில் போனால் தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பெஞ்சே ஓப்பன் ஆகும். ஸோ கெமிஸ்ட்ரி பெஞ்ச் அன்லாக் பண்ணிங்கனாலே போதும். அண்ட் அவனை கிராஃப்ட் பண்ணுறது 250 ஆர்கானிக் பாலிமரோ இல்லை பாலிமரோ தேவைப்படும், 100 ஸ்பார்க் பவுடர் தேவைப்படும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 500 மெட்டல் தேவைப்படும், அதுக்கப்புறம் கிறிஸ்டல் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி பொருள் தான் கேட்க போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு கிராஃப்ட் பண்ணுங்கள். கிராஃப்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த கெமிஸ்ட்ரி பெஞ்சை ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா அவன் வந்து ப்ளேஸ் ஆகிடுவான். ஸோ அதுக்கப்புறம் அவனை டிஸ்மேண்டில் பண்ணும் போது உங்களோட ரிசோர்ஸ் மொத்தமே உங்களோட இன்வென்ட்ரிக்கு வந்துடும். நீங்கள் எவ்வளோ ஆர்கானிக் பாலிமர் எவ்வளோ இது போட்டீங்களோ, இப்போ மெட்டல் 500 போட்டிங்கன்னா 500 மெட்டல் வந்துடும். அதுவே நீங்கள் 250 ஆர்கானிக் பாலிமர் கொடுத்துருக்கீங்கன்னா அது 250 பாலிமராக கன்வெர்ட் ஆகும் கைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈஸியாக நம்மளால் ஆர்கானிக் பாலிமர்லேருந்து பாலிமராக ஸ்டோர் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பாலிமர் கெட்டு போகக்கூடிய பொருள், அதுவே நார்மல் பாலிமர் கெட்டு போகாது. ஸோ உங்களுக்கு காம்பவுண்ட் போவாக இருந்தாலும் சரி, அதுவே நம்மளோட கம்பாக்ஷன் ஷாட்கனாக இருந்தாலும் சரி, சில ரிசோர்ஸ் சில வெப்பன்ஸ் எல்லாமே கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாலிமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பாலிமரை நீங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறது மாதிரி நார்மல் பாலிமரை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிசோர்ஸ் உங்களோட இன்வென்ட்ரிலேயோ இல்லை நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அங்கேயே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எப்பெல்லாம் உங்களுக்கு பாலிமர் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் போய் ட்ரை பண்ணிட்டு இல்லாமல் ஈஸியாக உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாகவும் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிரைண்டரில் வச்சு உங்களாலையும் பாலிமர் கலெக்ட் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காம்பவுண்ட் போவை எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டுட்டு கிரைண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பாலிமரை வராது, ஆர்கானிக் பாலிமரை வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணும் போது அதோடய மூலப்பொருளை தான் கைஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து திருப்பி நீங்கள் கெமிஸ்ட்ரி பெஞ்சோ இல்லை வேறு ஏதாவது பொருளோ கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நீங்கள் வந்து மற்றது கூட பண்ணலாம் பாலிமராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் கெமிஸ்ட்ரி பெஞ்ச் 250 கிட்டே நம்மளுக்கு ஆர்கானிக் பாலிமரை பாலிமராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ஹை லெவல் தான், ஹை கவுண்ட் தான். ஸோ இதனால் கெமிஸ்ட்ரி பெஞ்ச் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கணும், ஈஸியாக நீங்கள் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏதாவது இந்த ஆர்கானிக் பாலிமரை பாலிமராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் சரி, இந்த மாதிரி ஆர்கானிக் பாலிமர் எடுக்கிறதுக்கு அச்சட்டினா டைரெக்டாக மெட்டல் மவுண்டன் எடுத்துகிட்டு போயிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு 2500 பாலிமர் என்னோட கம்பாக்ஷன் ஷாட்கனுக்கும் காம்பவுண்ட் போவுக்கும் தேவைப்படுச்சு ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1000 பாலிமரை நான் ஆர்கானிக் பாலிமரை நார்மல் பாலிமராக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரே ஒரு மணி நேரத்தில் அப்படின்னா பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு 3500 பாலிமரை என்னால் ஒரு மணி நேரம்னு சொல்ல முடியாது. ஒரு மணி நேரம் நீங்கள் கேம் ப்ளே பண்ண தேவையில்ல, ஒரு மணி நேரம் நீங்கள் சேவ் பண்ணணும், வெளியில் போகணும், திருப்பி உள்ளே வரணும். ஸோ அந்த டைம் தான் சொல்கிறேன். கேமுக்குள்ளே இருக்க போகிறது என்னவோ பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour தான் கேமுக்குள்ளே இருப்பீங்க. ஸோ வெளியில் சேவ் பண்ணிட்டு வெளில போயிட்டு உள்ளே திருப்பி வரதுக்கு கொஞ்சம் லோடிங் டைம்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைம் தான் கைஸ். ஸோ நீங்கள் அந்த டைம் மட்டும் பரவாயில்லன்னு உட்காந்து நீங்கள் ரிசோர்ஸ் தேவைப்படுதுன்னும் போது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலும் போதும் கிட்டத்தட்ட ஒரு 3000-3500 பாலிமர் ஈஸியாக உங்களால் எடுத்துக்க முடியும் சோலோவில். ஸோ இந்த ட்ரிக்கிற்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா
இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் நம்ம இண்டஸ்ட்ரியல் கிரைண்டர்னா எதுக்கு எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் அவனை எப்படிலாம் கிராஃப்ட் பண்ணலாம் அண்ட் ஃபேப்ரிகேட்டர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அண்ட் ஃபேப்ரிகேட்டரில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வந்துடும் கைஸ். ஸோ நான் இந்த மாதிரி தான் கைஸ் இப்போல்லாம் நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் இந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அச்சட்டினா டேம் பண்ணுற வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் நான் எப்படி சிமெண்டிங் பேஸ்ட் அண்டு பாலிமர் நான் எப்படி கலெக்ட் பண்ணுறேன்னு. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் உங்களால் இப்போ ஆர்கானிக் பாலிமர் கிடச்சிதுன்னா அதை பாலிமரை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பாலிமர் கெட்டே போகாது, ஆர்கானிக் பாலிமர் கெட்டு போகக்கூடிய பொருள். ஸோ கிடைக்கும் போது நீங்கள் பாலிமரை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இவ்வளோ தான் கைஸ் பாலிமரை எப்படிலாம் கலெக்ட் பண்ணலாம் அண்ட் பாலிமருக்கு என்னென்ன யூசஸ் இருக்குது அண்ட் பாலிமரை எப்படிலாம் கிராஃப்ட் பண்ணலாம் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கேன் நம்புறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கை நல்லா போட்டுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து ஆர்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ ஏதாவது குற்றம் குறை இருந்தாலோ இல்லை நான் எதாவது விட்டுருந்தாலோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்கவும் செய்வேன். அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ கைஸ்.